ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது புது வீடு இப்போ வந்திருக்கோம் இல்லையா, அந்த வீட்டோடைய கிச்சன் பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ வந்து ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆகுது, அதுக்குள்ளே நான் வந்து மேக்ஸிமம் பொருட்களை வந்து செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் இங்கே வந்து இடம் இருக்குது, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த மெயின் வீடியோவே. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே எடுத்துகிட்டு வரல, ஓரளவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நியர்லி சொல்ல போனால் ஒரு 50-60% பொருட்கள் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், பெருசாக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால. இங்கே நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் அந்த அளவு பொருள் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவ்வளோதான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து அந்த டேபிள் டாப்போட வியூ தான் தெரியுது. அப்படியே அந்த டேபிள் டாப்பு வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வள குழக்கலான அப்படின்னு இல்லாமல் ஒரு சிம்பிளாக டக்குன்னு வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த டேபிள் டாப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எல் ஷேப்பு, கொஞ்சமாக வந்து நீண்டு ஒரு பா மாதிரி, ஃபுல் பா அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபுல் எல்லு ஒரு குட்டியாக ஒரு இந்த சைடு நீண்டுருக்கு. சிங்க்கு வந்து அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமுமே 2 அடி இருக்குது அந்த டேபிள் டாப்பு. ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் 2 அடி இருக்கும், ஒரு பக்கம் 1.5 அடி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது, இடம் பத்தாத மாதிரி. பட் எனக்கு இந்த இடத்துல வந்து எல்லா பக்கமும் 2 அடி அப்படிங்கிறதுனால ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எத்தனை இந்த பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நான் நிறையா விஷயங்கள் வந்து அடுக்கி வச்சுருந்தாலும் இங்கே வந்து நமக்கு இடம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த 1.5 அடி இல்லை 2 அடிங்கும் போது ஈஸியாக இருக்குது. ஸோ மிக்ஸி பக்கத்தில் வந்து கெட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடிக்க வச்சுருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும், நமக்கு இதெல்லாமே நம்மளுடைய டேபிளில் இருக்கா, உங்கள் கிச்சனில் இருக்கா அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அடிக்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு ஆயில் வந்து ஒரு ட்ரேயில் ஒரு பேப்பர்லாம் போட்டு அடிக்க எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இது வந்து ரீஃபைண்ட் ஆயில். இப்போ நமக்கே தெரியும், நம்ம வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஏற்கனவே நான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பீலர், கத்தி, அந்த சோடா ஓப்பனர் மாதிரி ஒன்று இருக்குது, அது நிறைய இடங்களில் இந்த சாஸ்க்கு முள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சோடா முடி மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை திறக்கிறதுக்கெலாம் அது கம்பல்சரி வேணும். அதனால் அது இதெல்லாமே இங்கே ஏதோ அவங்க நார்மலாக கேஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனாக வரும், இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே இது புதுசு தான், நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் போட்டது கிடையாது. அது இன்னும் முழுசாக அவங்க வேலை முடியாததுனால அவங்க என்ன அதை கொடுக்கல, நான் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்மளுடைய ப்ரீத்தி எம்பர், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதே கேஸ் ஸ்டவ் தான், அதையும் எடுத்து வந்தாச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த அடுப்புக்கு மேலே ஒரு பெரிய ஜன்னல். ஸோ இந்த ஜன்னல் இருக்கும்பொழுது நமக்கு பெருசாக சிம்னியும் அந்த மாதிரிலாம் தேவைப்படாது. இருந்தாலும் கிச்சன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. சிம்னி இல்லாமல் அந்த சிம்பிளாக எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. அப்புறம் அந்த கொசு வலை, கொசு வலை வந்து அதே அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேலேயும் அந்த எக்ஸாஸ்ட்டுக்கும் கொசு வலை கொடுத்துருக்கறதுனால அவ்வளோ ஈஸியாக எந்த கேப்லேயுமே கொசு வந்து வந்துடாது. பொதுவாக எக்ஸாஸ்ட் கேப்பில் வந்து மேக்ஸிமம் அது அப்படியே ஹோலாக அப்படியே தான் இருக்கும். பட் அது இல்லாமல் அந்த கொசு வலை கொடுத்துருக்கறதுனால எக்ஸாஸ்டோட கேப் வழியாக ஒன்றும் கொசு வர்றதில்லை. இப்போ தட்டு வந்து நான் டேபிள் டாப்லேயே அடிக்கியிருக்கேன். ஏன்னா அவங்க செவத்தில் வந்து எந்த விதமான தட்டு மாற்றுறதுக்கு ப்ரொவிஷன் இல்லாததுனால நான் வந்து எப்படி இந்த தட்டை வச்சுக்கலாம், ஒன்று மேலே ஒன்று வச்சா ஈஸியாக இருக்குமா அப்படின்லாம் யோசித்தேன். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம்தான் வந்து கடைகளுக்கு போய் பார்க்கும்பொழுது பெரிய தட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டும், குட்டி தட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டும் கிடச்சிது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நிறைய தட்டு வச்சுக்கலாம், இடத்தையுமே வந்து பெருசாக ஆக்குபை பண்ணலது. அப்புறம் விலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நாமினலான விலை தான், ரெண்டுமே மொத்தமாகவே சேர்த்து வந்து ஒரு 250 அந்த மாதிரி தான் வந்துருந்தது. ஸோ அவங்க பெருசாக வந்து செவுத்த ஓட்டை போட்டு ஆணி அடித்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக ஸ்டாண்ட்லேயே வச்சாச்சு. அதே மாதிரி இந்த பாத்திர கூடையும் நமக்கு ஏற்கனவே பழகினது தான், அதில் வந்து பாத்திரம்லாம் இப்போ தேய்ச்சி போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஆர்வோ வரும் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. பட் இன்னும் அது ரெடி ஆகலை போல் இருக்குது, அதனால் அந்த ஆர்வோ பைப்பு மொட்டையாக இருக்குது, நான் அதில் ஒரு துணியை மாட்டி வச்சுருக்கேன். சிங்க் வந்து இங்கே நான் எப்போதுமே நாங்கள் வந்து கிரானைட் சிங்க்கு, அதில் அந்த கடப்பக்கல் வச்ச சிங்க் அப்படின்னு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த ஸ்டீல்னு தான் நினைக்கிறேன், இது அந்த துருப்பிடிக்காத ஏதோ ஒரு ஸ்டீல்னு நினைக்கிறேன், அதில் வந்து இந்த சிங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் என்ன ஒரு ப்ளஸ், என்னைய பொறுத்த வரைக்கும்
இல்லை எவர் சில்வராக இருக்காது, அந்த ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு ஏதோ ஒரு நம்பர்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த நிக்கல் கலந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வீடு கட்டும் போது நம்ம பார்த்தோம், பட் எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் நம்ம வைக்கலை. அப்புறம் இதில் வந்து ஒரு முக்கியமானது வந்து எனக்கு எப்போதுமே பிடிச்ச ஓப்பன் கிச்சன். ஆல்ரெடி தெரியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு, எனக்கு மாடுலர் அண்ட் நான் மாடுலரை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசும்போது எனக்கு பெருசாக மாடுலரில் ஐடியா இல்லை, எனக்கு வந்து ஓப்பன் கிச்சன் தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இது ஓப்பன் கிச்சனாக போயிடுச்சு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஈஸியான விஷயமாகவும் ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழே நான் நிறைய விஷயங்கள் அடுக்கி வச்சுருக்கேன், எப்போதும் போல் என் வீட்டில் எப்படி அடுக்கி வச்சுருப்போனே அதே மாதிரி தான் அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து மிக்ஸி ஜாரு, அந்த கூடை, தேங்காய் உடைக்கிறதுக்கு கீழே அருவா, அதெல்லாம் வந்து நீட்டாக அடுக்கியாச்சு. அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருக்கு அந்த சைடு வந்து ஒரு பெருசாக உள்ள கொடாப்பு மாதிரி, கொகை மாதிரி போயிட்டுருக்கு. அதில் மேலே இருக்கக்கூடிய கொகையில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வு, நல்லா நியூஸ் பேப்பர்லாம் போட்டு சுற்றி இண்டக்ஷன் ஸ்டவ்வு வந்து உள்ளே இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட தெரியாது. கீழே வந்து இருக்கக்கூடிய கொடாப்பில் வந்து கொடாப்பு அப்படின்னா ஆக்சுவலி அந்த கொகை தான், அது அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள் கொடாப்புன்னு சொல்லிட்டு. அதில் வந்து டிமார்ட்டில் கீழே வீல் வச்ச ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸஸ் நிறையா சைஸஸில் வச்சுருந்தாங்க. நான் வந்து எனக்கு சூட்டபிளான ஒரு சைஸில், எனக்கு தேவையான சைஸில் வாங்கி அதில் கிளாஸ் டம்ளரு, அந்த கப்பு, பீங்காங் கப்பு, அதை மட்டும் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸோ சிம்பிளான ஆர்கனைஸ்டு கிச்சன் நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் கேட்கலாம் பருப்பு டப்பா, சமையல் டப்பாலாம் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அதாவது கடப்பக்கல்லில் அந்த மாதிரிலாம் இல்லை, இது நார்மலாக வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு சைஸில். ஸோ ஒரு சைடெல்லாம் வந்து நான் தான் சொன்னேன்ல பிவிசியில், நான் தான் சொல்லியிருக்கேன்ல நான் எல்லா நிறைய பொருட்களை வந்து கம்மி பண்ணிட்டேன். பட் மளிகை சாமான் வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது இல்லையா, அதனால் அதை வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. இந்த கூட தெரியும் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு, அதில் பிரித்தது எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். இது குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் இதில் வந்து போட்டு வச்சுருப்பேன், அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே, ஜீரகம், மிளகா அப்படி மஞ்சள் பொடி அது எல்லாத்தையுமே, இதெல்லாம் வந்து பருப்பு எல்லாத்தையும் இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான சாமான், நார்மலாக அந்த டெய்லி யூஸ்க்கு தேவையானது எல்லாத்தையுமே குட்டி குட்டி பாக்ஸ் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. கீழே பருப்பு, மிளகா, புளி இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ தான் நான் கொண்டு வந்த பொருளே. இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மேலே லாஃப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அதில் வந்து கொண்டு வந்த பொருளோடைய அட்டடை பழத்தை எடுத்து போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃபேன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கார்னராக போச்சு, சென்டரில் இல்லை, ஒரு குட்டி ஃபேன் ஒன்று இருக்குது, அதாவது ஆற வச்சுக்கிறதுக்கு, கொள்றதுக்கு. அப்புறம் அதே மாதிரி ஆர்வோ ரெடி ஆகலைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால தான் நாங்கள் வந்து கேன் வாட்டர் வாங்கி வச்சுருக்கோம். கேன் வாட்டர், அதுக்கப்புறம் அதை ஒரு சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா கேனு டக்குன்னு தீந்துருச்சுன்னா. அப்புறம் வந்து கீழெல்லாம் என்ன வச்சுருக்கேன், வெங்காய கூடை, அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ரெட் கலரு பக்கெட்டில் வந்து அதுதான் தீனி வாளிங்க, அதுக்குள்ளே தீனி இருக்குது. அப்புறம் கிரைண்டர், அரிசி, அப்புறம் கீழே இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா மாவரிசி. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஷிஃப்டிங்கில் இருந்ததுனால மாவே என்னால் அரைக்க முடியல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் மாவு அடிக்கடி கடையில் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, பட் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக மாவு கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். இப்போ தான் வந்து அரைக்கிறதுக்காக உளுந்தும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இல்லைனா வந்து மாவு போடணும் கிரைண்டரில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த இது பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் கேட்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜு என்கிட்ட, இந்த ஃப்ரிட்ஜு வந்து இந்த இடத்துல வச்சா தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதனால் அந்த இடத்துல ஒரு ஓரமாக அப்படியே ஃப்ரிட்ஜை வச்சாச்சு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா கிச்சனோட கதவு. கிச்சனுக்கு கதவு எனக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிச்ச விஷயந்தான். ஏன்னா நான் வந்து ஆர்த்தி குழந்தையாக இருக்கும்போது அவள் கிச்சனுக்குள்ளே போய் என்னத்தை அதை எடுத்து கீழே தள்ளி விடுறாங்கிறதுனால எங்கள் வீட்டில் கிச்சனுக்கு டோர் போட்டிருந்தோம், பட் அதுவே பழகிடுச்சு, அதனால் கிச்சனுக்கும் டோர் இருந்தது. ஸோ ஸோ சிம்பிளான, ரொம்ப கம்மியான பொருட்களோட நான் வந்து இந்த கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஒன்றரை நாளில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. இன்றைக்கி தான் நான் வந்து சமைக்கவே ஆரம்பித்தேன். வந்தபோதெல்லாம் ஆர்டர் போட்டோம் வெளியில், ஏன்னா அப்படியே திமிலோகமாக இருந்தது. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தோம், இப்போ தான் நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக கம்ப்ளீட்டாக வேறு ஏரியா இது. இனிமேல் வந்து நம்மளுடைய கொஞ்ச நாள் நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே தான் நம்ம சமையலெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.